பல்லடத்தில் காவல் ஆய்வாளரின் மகனிடம் லிப்ட் கேட்டு நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு 20 இடங்களில் கத்தியால் குத்தி முட்புதரில் வீசி சென்ற மர்ம கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடந்தது என்ன விரிவாக பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் திருமலை ராஜன் கோவை மாவட்டம் மசனக்குடியில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் 27 வயதுடைய பூபாலகிருஷ்ணன். கோவையில் கட்டுமான தொழில் மேற்கொண்டு வரும் பூபாலகிருஷ்ணன் இன்று மாலை தனது சொந்த ஊரான தாராபுரத்திற்கு பல்லடம் வழியாக தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாராபுரம் சாலையின் பிரிவில் மர்ம நபர் ஒருவர் பூபாலகிருஷ்ணனிடம் லிப்ட் கேட்டுள்ளார். அந்த நபரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பூபாலகிருஷ்ணன் தாராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது திடீரென அந்த மர்ம நபர் கத்தியை காட்டி பூபாலகிருஷ்ணனை மிரட்டி மாதப்பூர் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அவரை அழைத்து சென்றுள்ளார். அங்கு காத்திருந்த மேலும் 2 மர்ம நபர்கள் பூபாலகிருஷ்ணனை 20 இடங்களில் கத்தியால் குத்தி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். மேலும் அவரது உறவினர்களுக்கு தொடர்பு பணம் கேட்க சொல்லி மிரட்டி பூபாலகிருஷ்ணனின் ஏடிஎம் கார்டை எடுத்து சென்று 25,000 ரூபாய் எடுத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பூபாலகிருஷ்ணன் அணிந்திருந்த 3 சவரன் நகை மற்றும் அவரது செல்போனையும் பறித்துக் கொண்டு 20 இடங்களில் கத்தியால் குத்தி பீர் பாட்டிலால் மண்டையை உடைத்து அருகே இருந்த முட்புதரில் பூபாலகிருஷ்ணனை வீசிச் சென்றுள்ளனர். நினைவிழந்து மயங்கி கிடந்த பூபாலகிருஷ்ணனை கண்ட அப்பகுதி மக்கள் பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பூபாலகிருஷ்ணனை மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் அனைவருமே இளம் வயதினர் என்றும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. காவல் ஆய்வாளரின் மகனை கத்தி முனையில் மிரட்டி நகை பணம் மற்றும் செல்போனை பறித்த சம்பவம் பல இடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆப் ஏதோ இன்ஸ்டால் பண்ணாங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஏதோ அதுல மெசேஜ் அனுப்பிச்சு என்னோட போட்டோ, அப்புறம் அவனுக்கு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு அதுல நம்பர் அனுப்பிச்சு, அப்புறம் திருப்பி அதுலேருந்து ஒரு நம்பர்ல என் நம்பர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அது என்னமோ ஜிஆர் ஆப் சொன்னாங்க. ஜிஆர் ஆப் சொல்லிட்டு ஏதோ செக்ஸ் ஆப் அப்படின்னு சொன்னாங்க. நீ எதங்கையாவது வெளியே சொன்னீங்கன்னா நான் இதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்னையும் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிற மாதிரி நானும் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நீ போனீங்கன்னா இது பண்ணிடுவேன் அப்படின்னு. 3 பசங்க, ஒருத்தன் பேர் சரத்துன்னு நினைக்கிறேன் அவன் தான் கூட்டிகிட்டு போனான், இன்னொருத்தன் பேர் அன்புன்னு நினைக்கிறேன் அவங்க கூட பேசினதை வச்சு சொன்னேன். அப்புறம் அந்த ஒரு 5:30 உட்கார வச்சு அடித்தாங்க. அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செயின் மோதிரெல்லாம் பிடுங்கிட்டாங்க. அப்புறம் இது ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏடிஎம் கார்டுலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அது 13,000 இருந்துச்சு. அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் ஒருத்தர் ரமேஷ் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி 10,000 கேட்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கேட்டதுக்கு அவர் 5,000 தான் போட்டுவிட்டார். 5,000 போட்டுவிட்டதுக்கப்புறம் அது மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5,000 போனால் 5,000 மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபோன் கேட்டால் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. வண்டி மட்டும் கொடுத்துட்டு ஓடிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவும் அப்பா போலீஸ் ஆனால் தாராபுரம் கூலி வேலை செய்யறாங்க அப்படின்னு அப்புறம் போலீஸ் வண்டி யாருன்னு அவங்க அப்பா வண்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. குடியிருக்கிறது தாராபுரத்தில் தான் இருக்கு. இப்போ இங்கே பல இடத்துக்கு இருக்கு. நான் அவினாசி பாளையத்தில் ஒர்க் பண்ணிட்டேன்.